வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டாப் டென் தமிழ். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, டிஎன்யூஆர்பி அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, உங்களுடைய ஆல் டிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இல்லை, ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், எக்ஸாம் ஹாலில் என்னென்ன செய்யக்கூடாது, ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. விண்ணப்பதாரர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்யூஆர்பி வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா அட்மிட் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆல் டிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா புகைப்படம் அல்லது வேறு ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. எக்ஸாம் ஹாலில் இருக்கிற அதிகாரியிடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம் சொன்னது பார்த்திங்கன்னா அவங்க வந்து சான்றோப்பை அறிவுறுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அதே போல் ஆல் டிக்கெட் குறிப்பிட்டுள்ள மையத்தில் மட்டுமே தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவீர். ஓகேங்களா, நீங்கள் அப்ளை பண்ணிங்க பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் மட்டும்தான் நான் எக்ஸாம் எழுதணும், மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களை அனுமதிக்க மாட்டாருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஹால் டிக்கெட் இல்லாமல் தேர்வு அறைக்குள் நுழைய அனுமதிக்க மாட்டார்கள். ஹால் டிக்கெட் இல்லைன்னா உங்களை வந்து எக்ஸாமுக்கு அலோடே பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டிக்கெட் விண்ணப்பதாரர்கள் அரசு வழங்கிய புகைப்படம் அடையாள அட்டை ஏதேனும் ஒன்றை, ஆதார் அட்டை, ஓட்டர் அட்டை, வாக்காளர் அட்டை ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமில் என்ன பெண் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து யூஸ் பண்ண வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ப்ளூ, ஓகேலா, பால் பென்னு தான் வந்து யூஸ் பண்ணணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் எலக்ட்ரானிக்கல் டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத், வாட்ச், கால்குலேட்டர் எதுவும் வந்து நான் கொண்டு வரக்கூடாதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேலா, வேட்புமனு ரத்து செய்யப்படும், அதை வந்து அதை மீறினால் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எக்ஸாம் இதை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் நீங்கள் எழுத முடியாது. ஓகேங்களா, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இப்போ விண்ணப்பதாரர்கிட்ட பேசுவோம், இப்போ பரீட்சையின் போது பரீட்சையாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட பேசுவோம், நகல் எடுக்கவோ சைகை செய்யவோ கூடாது. மீறினால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எக்ஸாம் இதை வந்து பார்த்திங்கன்னா ரத்து செய்யப்படும். ஓகேங்களா, உங்களுடைய எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரிமார்க் ஆகிடும், ரிமார்க் பண்ணிடும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நண்பர்களுக்கு அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடை பெறுவது டிஎன்பிஎஸ்சி டாப் டென் தமிழ். நன்றி.